கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் உங்களுடைய அன்பின் அனுமதியோடு கூட நான் உட்கார்ந்து பேசுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறவன் எவனோ. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நான்கு பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ, படித்தவனோ படிக்காதவனோ, ஏழையோ பணக்காரனோ, அடிமையோ ஆள்பவனோ, ஆணோ பெண்ணோ, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் நான்கு பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சி உள்ளவன். நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ பாருங்க, இந்த பாருங்க, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒரு மாதிரி இருக்கிறது, இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், இந்த வழியிலே ஆசீர்வதிக்கப்படுவான். என்னென்ன வழியிலே? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வாசிக்கிறோம். இதை மூன்று குறிப்புகளாக கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், கர்த்தருக்கு பயப்படுதல், அவருடைய வழிகள். இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லும்போது எவ்விதமாய் என்ற கேள்வி வருகிறது. அந்த சங்கீதத்திலிருந்து ஒரு ஐந்து ஆசீர்வாதங்களை போன வாரம் பார்த்தோம், குறித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன், தியானித்திருப்பீர்கள். இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அது உனக்கு பாக்கியமும் நன்மையுமாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது ஆசீர்வாதம் பொருளாதார ஆசீர்வாதம். நம்முடைய கையின் பிரயாசம் நமக்கு நன்மையும் பாக்கியமாயிருக்கும். ரெண்டாவது, அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் போது கண்டிப்பாக உன் வீட்டில் பந்தி இருக்கும், நல்ல ஆகாரம் இருக்கும். உன் மனைவி பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார், உன் மனைவி ஆசீர்வதிக்கப்படுவார், உன் கணவன், உடன் பிறந்தோர், பெற்றோர், உன் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுது, மனைவி பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, நல்ல சபை, நல்ல வசனம், பூரண சுவிசேஷம், இதுதான் நம்முடைய பாதைக்கு தீபம், நம்முடைய கால்களுக்கு வெளிச்சம். நம்ம அதன்படி நடந்தால் நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் நமக்கு நல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருகிறார். நான்காவதாக, ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய்,
கர்த்தர் நீண்ட ஆயுசுனாலே நம்ம திருப்தி ஆக்குவார். இது ரெண்டு விதமாக பார்க்கும். ஒன்று, நமக்கு கர்த்தர் நல்ல பிள்ளைகளை தருவார், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுப்பார். அது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம், இதில் மேலான பாக்கியம். நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய ஊழியத்தின் நிமித்தமாக ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஊழியம் செய்து அந்த ஊழியத்தில் ரட்சிக்கப்படுறவங்க, இதை பார்க்கும்போது உள்ள சந்தோஷம் அதற்கு ஈடான வேறு சந்தோஷம் கிடையவே கிடையாது. கர்த்தர் பிரியமானவர்களே, நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம் மூலமாக நிறைய பேர் ஆசீர்வதிப்பார், அவங்கள ஆசீர்வாதமாக மாற்றும். என் உள்ளத்தில் நிறைய பார்த்துருக்கேன், என்கிட்ட படித்த நிறைய பேர் என் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க. உலகளாவிய அளவிலே பெரிய எவாஞ்சலிஸ்டாக, மிஷினரியாக, ப்ராஃபெட்ஸாக கர்த்தர் வல்லமையாக பயன்படுது. அதை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஊழியத்தில் நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நம்ம காண்கிறோம். யாராவது இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய், நீ இருக்கிற நாடு சமாதானமாக இருக்கும், உன் குடும்பம், அக்கம் பக்கத்தில், பணித்தளத்தில், சபையில் நல்லா சமாதானமாக இருப்போம். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அருமையான ஒரு சகோதரியோடு பேசி கொண்டிருந்தோம். ஒரு காலத்தில் ஊழியத்தின் பாதையில் அவங்கெல்லாம் எங்களுக்கு முன்னோடிகளாக இருந்தவர்கள். எனக்கு ஏதோ சூழ்நிலையினால் அவங்க போகிற சபையில் அவங்களால் சமாதானத்தோடு இருக்க முடியலை, வேறு தீர்மானங்களும் எடுக்க முடியலை. தேவன் நம்மை சமாதானத்துக்கு என்று அழைத்தார். சமாதானமாக இருக்கணும், சமாதானத்துக்குள்ளே இருக்கும். நீ இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பேன், வீட்டில் சமாதானம், தெருவில் சமாதானம், பக்கத்து வீட்டுக்காரங்க எப்போதும் சண்டை, உங்களை பார்த்து ஜாடை பார்த்துக்கிறாங்க, பேசுகிறாங்க, மூஞ்சி காட்டுறாங்க, எவ்வளோ வேதனையாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும். முடியும் பெரியமானவர்கள், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு சாதாரண ஊழியக்காரர், அவங்க பக்கத்தில் ஒரு கோடீஸ்வரர், அந்த கோடீஸ்வரர் பாட்டி, அந்த ஊழியக்கார ஐயாவை ரெண்டு நாள் பார்க்கலன்னா அந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்ககிட்ட அந்த அம்மா கேட்குறாங்க, ஐயா நல்லா இருக்காரா, ஐயாவை பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு, ஐயா நல்லா இருக்காரா. இப்படி உங்களால் வாழ முடியும், அக்கம் பக்கத்தில் சமாதானம். நம்ம வாழ்கிற தேசத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்காக ரொம்ப ஜெபித்துக்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லாரும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு பயந்தவுடைய வழிகளில் நடக்கும்போது இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஃபினான்ஷியலி வி ஷால் பி பிளஸ்ட், இன் ஃபேமிலி சிச்சுவேஷன் வி ஷால் பி பிளஸ்ட், spiritually with good church, with good teachings we shall be blessed, with long life in our personal life, in the ministry especially we shall be blessed, and more than that we shall live in peace. நம்மை சுற்றிலும் சமாதானம். சரி பெரியமல்ல, இதை நம்ம கடந்த வாரத்தில் தெளிவாக கவனித்தோம். இன்னும் ரெண்டு பகுதிகள் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? தயவு செய்து நல்லா தெளிவாக கேளுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல், பயம் அந்த பேய் பிசாசை பார்த்து பயப்படுகிற அந்த பயம் இல்லை. அன்பினாலே, மரியாதையினாலே, நாம் கொடுக்கிற முக்கியத்துவத்தினாலே நமக்கு வருகிற ஒரு பயம். பிரியமானவர்களே, அறிவியல் ரீதியாக, தத்துவ ரீதியாக, யதார்த்தத்தின் அடிப்படையிலே நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே இந்த பயம் என்றால் என்ன என்று நான் சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க,
எனக்கு உண்மையா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா இல்லையா என்று நீங்கள் இன்றைக்கு சோதித்துக் கொள்ளுங்க. சில வேளை நாம் உண்மையாவே கர்த்தருக்கு பயப்படுறோம் 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 நினைப்போம், ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்காது. சில வேளை மற்றவங்கிட்ட நம்ம எப்படியோ ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம், ஆனால் ரொம்ப நல்ல பையங்கிற மாதிரி. இப்ப நான் சொல்ற வசனங்களை, நான் சொல்ற காரியங்களை நல்லா கவனித்து உங்களுக்கு உண்மையாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா இல்லையா என்று நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்க. திருவந்தில் பங்கு பெற போறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் முதல் முதலாக நம்மிடத்துல பயபக்தி காணப்படும், ஒரு பக்தி காணப்படும். பக்தி மார்க்கம், தேசபக்தி, மொழி பக்தி, கொடி பக்தி என்றெல்லாம் சொல்லுகிறோம். பக்தி, பக்திமான், பக்தி மார்க்கம், ஏதோ பேய் பிசாசை பார்த்து நடுங்குகிறதல்ல, உள்ளத்திலே ஒரு பக்தி வருகிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் நாங்கள்லாம் ட்ரிச்சில் ஒரு ஒன் டே ப்ரோக்ராம் பண்ணி என்னோட சில தம்பிமார் வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் அந்த சபை வளாகத்துக்குள்ளே நுழையும் போது அங்கே தேசிய கீதம் பாடப்பட்டது. தேசிய கீதம் பாடின உடனே நான் அப்படியே நின்றுட்டேன், என் கூட வந்த தம்பிமார் நின்றுட்டாங்க. எங்களை அழைத்து கொண்டு வந்தபோது எல்லாம் பரவாயில்ல உள்ள வாங்க, நாங்கள் எல்லாம் நேஷனல் ஆந்தம், ஒரு பக்தி. ஒருவேளை வங்காளமொழி எனக்கு தெரியாது, ஜனகனமன என்று சொன்னால் தமிழிலே ஆங்கிலத்திலே அதனுடைய சில பொழிப்புரை படித்திருக்கிறேன். எனக்கு தெரியாத ஒரு மொழியிலே பாடப்படுகிற ஒரு பாடல், என்னுடைய தாய்மொழி பாட்டு அல்ல அது, என்னுடைய தமிழ் மொழி பாட்டு அல்ல அது, என்ன எனக்கு புரியலை. ஆனால் என்னுடைய தேசிய கீதம், பிரியமானவர்களே, ஒரு பக்தி. அதே போல் ஆவிக்குரிய வாரிய காரியங்களே, ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நினைக்கும் போது நமக்குள்ளாக ஒரு ரெவரன்ஸ், ஒரு பயபக்தி வர வேண்டும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றோம், ராஜாவை தொழுது கொள்ள வர்றோம். இப்போ உங்களுக்கு பிரைம் மினிஸ்டரை போய் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இல்லை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பை போய் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் ஆயத்தப்பட மாட்டீங்களா? என்ன உடுத்துறது என்ன செய்கிறது அந்த டயத்துக்குள்ளே நான் போகணுமே, கண்டிப்பாக ஆயத்தப்படும். ஆயத்தப்படாமல் எப்படி போவோம்? அதனால தான் பைபிளில் ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் ஆயத்த நாள் என்று இருக்கிறது. நம்ம ராஜாவை வணங்க வர்றோம். பிரியமானவர்களே, கட்டாயத்தினால பிரமாணத்தினால அல்ல, நான் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து கூடுதலும் சனிக்கிழமையை ஆயத்த நாளாக நான் வைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆயத்தப்படுறேன். பொதுவாக சனிக்கிழமை என்னுடைய உறவினர்களை பார்க்க போக மாட்டேன், என்னுடைய ஊழிய நிகழ்ச்சிகளை கூட தவிர்க்க பார்ப்பேன், இங்கே அலுவலகத்துக்கு வர மாட்டேன், வீட்டிலே படுத்து இழைப்பார மாட்டேன், வரிகளோடு மிக சுருக்கமாக பேச விரும்புவேன், கூடியதும் வரிகளை தவிர்ப்பேன். நாளைக்கு ஆராதனை ஏதோ பிரசங்கம் பண்ணுகிறதற்காக அல்ல, ரட்சிக்கப்பட்டதிலிருந்தே எனக்கு இப்படி ஒரு சிந்தை வந்தது. நம்ம பார்க்க போகிறது ஒரு தேசத்தினுடைய பிரதம மந்திரியோ அமெரிக்காவுடைய ஜனாதிபதியோ அல்ல, தேவாதி தேவனை தொழுது கொள்ள போகிறோம். அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும், அதுக்கு நம்ம அது ஒரு பக்தி. அது அப்போ வீட்டிலேருந்து புறப்படுறோம், எப்போ புறப்பட்டால் சரியாக இருக்கும், ஆண்டவரை தொழுது கொள்ள வரும் பக்தி. பயம் இருந்தால் இந்த பக்தி வரும், பயம் இருந்தால் இந்த பக்தி வரும், அவர் மேலுள்ள பயம் அது. இன்னைக்கு அவரை தொழுது கொள்ள வர எப்படி உடுத்தணும்? ஆலயத்துக்கு போகும்போது நடையை குறித்து எச்சரிக்கையாயிரு. நான் ஸ்விம்மிங் போல, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போல, உலக பிரகாரமான ஒரு கல்யாணத்துக்கு போகணுன்னா எப்படி உடுத்தணும் என்று தெரிகிறது, எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம், ஏன்னா அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்.
ஆலயத்துக்கு வரும்போது ஏதோ ஒரு ஷர்ட் எடுத்து போட்டேன், ஏதோ ஒரு பேண்ட்ஸ் எடுத்து போட்டேன், ஏதோ ஒரு புடவையை கட்டினேன் என்றால் ஸ்விம்மிங் போகும்போது எப்படி உடுத்தணும்னு தெரியணும், ஒரு பார்ட்டிக்கு போகும்போது எப்படி இருக்கு, நம்முடைய மன நிலை அது. இப்போ நான் தேவனை தொழுது கொள்ள வர்றேன், எப்படி வரணும், எப்போ வரணும், அந்த பிரகாரத்துக்குள்ளே வரும்போதே நான் ஆண்டவரை தொழுது கொள்ளப் போகிறேன் என்ற ஒரு உணர்வு. இது ஆலயம் அல்ல. We don't say this is a temple of God. This is not a temple of God. This is only a prayer house. இதை நான் சேர்ச்சுன்னு கூட சொல்ல மாட்டேன். சேர்ச், நீங்களும் நானும் தான் சேர்ச். விசுவாசிகளுடைய கூடுகை தான் சேர்ச். இது பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். ஆனால் திஸ் இஸ் டெசிக்னேட்டட், டெடிக்கேட்டட் டு வர்ஷிப் காட், டு மெடிடேட் ஆன் காட்ஸ் வேர்ட், டு ஹாவ் அ ப்ராஃபஸி, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்க, கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக, நாம் கர்த்தரை துதிக்கும்படியாக இங்கே வர்றோம். ஒரு பர்பஸ் இருக்கு. அப்போ அந்த காம்பவுண்டுக்குள்ளே வரும்போதே அந்த உணர்வு வரணும், நான் தேவனை சந்திக்க போகிறேன். ஒரு அருமையான நர்சரி ரைம் உண்டு. இந்த நர்சரி ரைம் எல்லாம் சிறு பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டவைகள் அல்ல, தத்துவ பாடல்கள். இந்த தத்துவ பாடல்கள் இல்லாவிட்டால் அரசியல் பாடல்கள் பின்னாட்களில் பிள்ளைகளுக்குரிய நர்சரி ரைமாக மாறிடுச்சு. ஜாக் அண்ட் ஜில் வென்ட் அப் த ஹில், அது ஒரு அரசியல் பாடல். நாங்கள் லண்டனுக்கு தண்ணி கொண்டு வருவோம் அப்படின்னு ஜாக்குங்கிறவர் தேர்தலில் நின்று அவர் சொன்னார், அவர் தோற்று போயிட்டார். அவருக்கு ரன்னராக இருந்தவரும் தோற்று போயிட்டார். அதான் ஜாக் அண்ட் ஜில் வென்ட் அப் த ஹில் டு ஃபெச் அ பெயில் ஆஃப் வாட்டர். நாங்கள் லண்டனுக்கு தண்ணி கொண்டு வரோம்னு வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க, ஒன்றும் பண்ணலை, ரெண்டு பேரும் தோத்துட்டாங்க. ஜாக்கும் தோத்துட்டார், ஜில்லும் தோத்துட்டாருங்கிற ஒரு அரசியல் பாடல் அது. அதே போல் ஒரு அருமையான தத்துவ பாடல் புசி கேட் வேர் ஹேப்பின். ஒரு ஊரில் ஒரு பூனை போயிட்டு வருது, கேட்குறாங்க, பூனை யாரே, பூனைக்குட்டியே எங்கே போனீரு? அந்த பூனை சொல்லுது, ஐ வென்ட் டு லண்டன், நான் லண்டனுக்கு போனேன். ஏன் லண்டனுக்கு போனீரு? ராணியை பார்க்குறதுக்காக போனேன், டு லுக் அட் த குயின். இந்த பூனைக்குட்டி அவ்வளோ பிரயாசப்பட்டு நம்ம ஊரில் இருந்து மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு, நான் ராணியை பார்க்க போகிறேன், கொலுமண்டத்தில் வீட்டிருக்கிற அரியாசனத்தில் வீட்டிருக்கிற ராணியை பார்க்க போகிறேன், ராணியை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு லண்டனுக்கு போச்சு. லண்டனுக்கு போய் அரண்மனைக்குள்ளே போயிடுச்சு. பூனை எப்படி அரண்மனைக்குள்ளே போகும்னு கேட்காதீங்க, போயிடுச்சு. அரண்மனைக்குள்ளே போன பூனை என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க, வாட் டிட் யூ டூ தேர். அந்த பூனை குட்டி சொல்லிச்சு, ஐ ஃப்ரைட் அண்ட் அ லிட்டில் மவுஸ் அண்டர் த சேர். பூனை இப்போ நாற்காலிக்கு கீழே இருந்த ஒரு எலியை துரத்துனேன், டாம் அண்ட் ஜெரி மாதிரி. இங்கே இருந்து லண்டனுக்கு போன பூனை, அரியாசனத்தில் வீட்டு இருக்கிற ராணியை பார்ப்பதற்காக போன பூனை, அங்கே அரியாசனத்துக்கு கீழே சிம்மாசனத்துக்கு கீழே இருக்கிற ஒரு எலியை விரட்டிச்சாது, அவனுடைய ஜென்ம சுபாவம். அது இங்கே இருந்தாலும் அப்படி தான், லண்டனுக்கு போனாலும் அப்படி தான், லண்டனில் அரண்மனைக்கு போனாலும் அப்படி தான், அதனுடைய ஜென்ம சுபாவம் அங்கே இருக்கிற ஒரு எலியை விரட்டுகிற சுபாவம். இன்றைக்கி எத்தனை பூனை கட்டி இங்கே வந்துருக்குறீங்க? இயேசுவை பார்த்தீங்களா? இயேசுவை தரிசித்தீங்களா? உடுத்து எடுத்து வந்தீங்களே, பஸ்ஸில், காரில், பைக்கில் நடந்து. இப்போ வீட்டுக்கு போனால் கேட்பாங்களே, பூனைக்குட்டியே எங்கே போனேன், கோயிலுக்கு போனேன், கோயிலில் போய் என்ன செஞ்ச, ஆண்டவரை பார்த்தியா? இல்லை, அங்கே போய் எல்லாரையும் பார்த்து பேசிட்டு வந்தேன். என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நமக்குள்ளாக ஒரு பக்தி இருக்கும் என்று சொன்னால் அவரை தொழுது கொள்ளுகிற காரியத்தில் பக்தி காட்டுவோம். பிரியமானவர்களே, இந்து மதத்தை குறித்து கவிஞர் கண்ணதாசன் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், நான் படித்திருக்கிறேன், அர்த்தமுள்ள இந்து மதம் என்று. ஒருவேளை ஒரு மதம் கொள்கை என்று எடுப்போம் ஆனால் எவ்வளோ அர்த்தமுள்ள காரியங்கள் இருக்கு.
அவங்க சாமி கும்பிடுறதுல என்ன பக்தி காட்டுறாங்க? வேதத்தில் சொல்லப்படுற ரேகாவின் புத்திர இடத்துல போய் படியுங்கள் என்று சொல்லி கோயிலில் வந்து உட்காரோம், செய்தி கேட்கிறோம், கர்த்தர் பேசுகிறாரு சொல்கிறோம். நான் கல்லையும் மண்ணையும் கும்பிடலை, பேசுகிற தெய்வத்தை கும்பிட்றேங்கிறோம். ஆண்டவர் பேசும்போது எப்படி பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க முடியும்? கடந்த வியாழக்கிழமை விஓடி நடக்கும்போது என்னுடைய சரீரம் மிக பலவீனப்பட்டது, என்னாலே தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பலவீனம் என்று சொல்லலாம். நீங்கள் முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா பொதுவாக அங்கே இருக்கிற தம்பிமாருக்கு தெரியும், விஓடி முடிந்து மற்ற ஊழியக்காரெல்லாம் சந்தித்து நான் வீட்டுக்கு போனேன், கிட்டத்தட்ட 5 மணிக்கு மேலே ஆகிவிடும். அதனால் அன்றைக்கு என்னுடைய சரீர பலத்தினால் முடியலை, நான் முன்னால் போயிடுறேன்னு சொல்லிட்டு வெளியே போனேன். என் மேலே அக்கறை உள்ள 2 ஊழியர்கள் எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறக்க என் பின்னாலே வந்துட்டாங்க. என்னை அதிகமாக நேசிக்கிறவர், சொந்த பிள்ளைகளாக நேசிக்கிறவர், 2 பேரும் பின்னாலே வெளியே வந்தார்கள். ஒரு பாஸ்டர் என்னிடத்துல என்னப்பாச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பித்தார். அதற்குள்ளாக எங்கள் முடிவு ஜபம் ஆரம்பித்து விட்டு உடனே அவர்கிட்ட சொன்ன ஜபம் ப்ரேயர். 3 பேர் அந்த ஜபம் முடியும் வரைக்கும் அங்கே இருந்தான். ஜபம் நடக்கும்போது என்னால் வெளியே நின்று பேசி கொண்டிருக்க முடியலை. இயற்கையாக இதெல்லாம் யாரோ சொல்லி நம்ம திட்டி நமக்கு ஆலோசனை சொல்லி எல்லாம் வர வேண்டியதல்ல. மீன்குட்டிக்கு யார் நீந்த கற்றுக் கொடுத்தா? இயற்கையாக நமக்கு உண்மையாக தேவன் மேலே ஒரு பயம் இருக்குமே, ஆனால் அன்பினாலே உள்ள ஒரு பயம், ஒரு கனம் இருக்குமானால் நமக்கு தானாக இந்த பக்தி மார்க்கம் வந்துவிடும். ஆண்டவர் கேட்குறார், நான் எஜமானால் எனக்குரிய பயம் எங்கே? நான் எஜமானன் ஆனால் எனக்குரிய கனம் எங்கே அப்படின்னு கேட்குறார். நாங்கள்லாம் ஆரம்ப நாட்களில் இருந்த சபை தரையில் தான் உட்காருவோம். காலையில் 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பித்தால் முடிய 4 மணி ஆகும். இந்த பக்கம் போட்டிருந்த காலை எடுத்து இந்த பக்கம் போட பயப்படுவோம். அந்த ப்ரெசன்ஸில் ஆடிடக்கூடாது, அசைந்துடக்கூடாது என்று சொல்லி கத்தோலிக்கர்களை போய் பாருங்க, முகமதியர்களை போய் பாருங்க, இந்துக்களை போய் பாருங்க. மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று அறிஞர் சொன்னார். அவங்களுடைய பக்தி மார்க்கத்தை பாருங்க. உண்மையாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய காரியங்களிலே ஒரு பய பக்தி இருக்கும். அன்றைக்கு தேசிய கீதம் பாடும்போது நான் மரியாதைக்காக நின்றேன் என்று சொன்னால் என்னை அடித்து விடுவார்கள் என்ற பயமா, கிழித்து விடுவார்கள் என்ற பயமா? என் தேச பற்று அது. ஜபிக்கும்போது எப்படி நான் ஓட முடியும்? இங்கே ஆண்டவர் இருக்கிறார் என்ற பக்கத்தில் எப்படி கதை பேச முடியும்? நான் சொன்னது போல் இது யாரோ சொல்லி வருவதல்ல. உங்களுக்கு அந்த பக்தி இல்லாததினால இந்த காரியங்களை செய்கிறீர்கள். நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், கர்த்தருக்கு பயப்படுறேங்கிறது பொய், உண்மை இல்லை. பிரியமானவர்களே, மாண்புமிகு அருண் சௌரி அவர்கள் முன்னாள் மாண்புமிகு வாஜ்பாய் அவருடைய அரசிலே அமைச்சராக இருந்தவர், இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையினுடைய எடிட்டராக இருந்தவர், ஒரு அறிவு ஜீவி. அவர் எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர்எஸ்எஸ்ல ஒரு முக்கியமான உறுப்பினர். அவருடைய கருத்துக்களில் சில கருத்துக்களுக்கு எனக்கு முரண்பாடு இருக்கலாம், ஆனால் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் விரும்புகிற எழுத்துக்களில் ஒரு எழுத்து அருண் சௌரியுடைய எழுத்து. ஒரு நூலில் அவர் எழுதுகிறார், ஏன் அவர் கிறிஸ்தவத்தை விரும்பவில்லை, ஏன் அவர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று காரணம் சொல்லுகிறார். அங்கே ப்ரீஸ்ட், ஃபாதர், பூசாரி, பாஸ்டர் என்னன்னாலும் சொல்லுங்க, அவர் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஆராதனை நடத்தும்போது 2 பையன்மார் வெளியே நின்று பேசி கொண்டிருக்கிறார். பக்தி இல்லாமல் வெளியே நின்று ஏதோ பேசி கொண்டிருக்கிறான். அதில் ஒருவன் இறந்து போய் விடுகிறான். அவன் இறந்து போன உடனே இந்த ஃபாதர், இந்த ப்ரீஸ்ட் சொல்கிறாரு, ஓ அவன் பரலோகத்துக்கு போயிட்டான், அவன் பரலோகத்துக்கு போயிட்டான். ஏன் பரலோகத்துக்கு போயிட்டான்? அவன் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறான்.
திருமுழுக்கு எடுத்திருக்கான்னால அவன் பரலோகத்துக்கு போயிட்டான் அப்படிங்கிறார். இன்னொருத்தன் கல்லிலே கடவுளை கண்டு, கல்லிலே கடவுளை கண்டு கடவுள் இருக்கிறதாக அவன் நம்புகிற அந்த கல்லுக்கு முன்பாக நெடுஞ்சாங்கடையாய் விழுந்து கல்லிலே அவன் காண்கிற கடவுளை வணங்குகிறான். கல்லிலே அவன் இறைவனை கண்டு வணங்குகிறான். அவன் செத்து போறான். அவன் செத்து போயிட்டான். அந்த பிரீஸ்ட் சொல்றார், அவன் நரகத்துக்கு போயிட்டான். ஏன் அவன் நரகத்துக்கு போயிட்டான்? அவன் திருமுழுக்கு எடுக்கல, அவன் கிறிஸ்தவனாக மாறல. இந்த திருமுழுக்கு என்ற ஒரு சாக்கிரமந்தை எடுத்ததினாலே பக்தி இல்லாமல் வெளியே பேசி கொண்டிருக்கிறவன் பரலோகத்துக்கு போவானா? திருமுழுக்கு என்ற ஒரு சாக்கிரமந்தை எடுக்காததினாலே பக்தியோடு கீழே விழுந்து கல்லிலேயும் கடவுளை கண்டு வணங்குகிறவன் நரகத்துக்கு போயிடுவானா? இந்த மதம் எனக்கு வேண்டாம் என்று எழுதுகிறார். நிச்சயமாக என்னுடைய கருத்தும் அதுதான், அந்த மதம் வேண்டவே வேண்டாம். வெறும் ஞானஸ்நானங்கிற சாக்கிரமந்து ஒருவனை பரலோகத்துக்கு கொண்டு போகும் என்று சொன்னால் அது அர்த்தமற்ற மதம். நாம் உண்மையாக கர்த்தருக்கு பயப்படுவானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பக்தி இருக்கும். சண்டே கிளாஸ் எடுக்கலாம், வர்ஷிப் பண்ணலாம், கொயரில் இருக்கலாம், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன், ஒரு பக்தி. இந்த சண்டே கிளாஸில் படிக்கிற பிள்ளை, என்னை படிக்கிற பிள்ளை ஒன்று பரலோகத்துக்கு வரப்போகுது, நரகத்துக்கு வரப்போகுது, போகப்போகுது, நான் ஜாக்கிரதையாக எடுக்கணும். கர்ணம் கர்ணம் தப்பினால் மரணம். எனக்கு நான் சொல்லிக் கொடுக்குற பாடம், அந்த பிள்ளையை பரலோகத்துக்கு கொண்டு போகும், இல்லாவிட்டால் நாளைக்கு நரகத்துக்கு கொண்டு போகும், அந்த இரத்த பழி என் மேல் வந்துவிடக்கூடாது, ஒரு பயம். அந்த பயத்தினாலே வருகிற பக்தி. வாழ்க்கையில் ஒரு பக்தி மார்க்கம் இல்லாமல் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறது பொய், முட்டாள்தனம், அர்த்தமற்றது, பொருளற்றது. ஒருவன் எனக்கு பக்தி மார்க்கம் கிடையாது, ஆனால் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லுவான் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் நான்சென்ஸ் என்று சொல்லுவார். நான்சென்ஸ் என்று சொன்னால் இட் மேக்ஸ் நோ சென்ஸ், இட் இஸ் அப்சல்யூட்லி நான்சென்ஸ். ஏதோ நான் சென்ஸ்ன்னு திட்டுறேன்னு நினைக்காதீங்க. நான் சென்ஸ் என்றால் அந்த ஆங்கில சொல்லினுடைய பொருள், அது பொருளற்றது, அர்த்தமற்றது, இட் மேக்ஸ் நோ சென்ஸ். ஒரு பக்தி இல்லாமல் யாராலும் கர்த்தருக்கு பயப்படவே முடியாது. அறிவியல் பூர்வமாக, உளவியல் பூர்வமாக, பிரியமானவர்களே, பெரியவர்களுடைய ஒரு ஆராய்ச்சியின் விளைவு அது. இப்படி ஒருவனுக்கு ஒரு அன்போடு கூடிய, கனத்தோடு கூடிய ஒரு பயம், பிசாசை கண்ட அந்த அச்சம் அல்ல, ஸ்கேர், ஸ்கேரிங் அல்ல, அச்சம் அல்ல, ஒரு பக்தி, ஒரு பயம் இருக்கென்றால், இரண்டாவதாக பிரியமானவர்களே, தி ட்ரெட் டு அஃபெண்ட், மனம் புண்படக்கூடாது என்ற ஒரு அச்சம், ஒரு நடுக்கம், மனம் புண்படக்கூடாது என்ற ஒரு அச்சம், ட்ரெட் டு அஃபெண்ட். அவங்க மனத்தை புண்படுத்திடக்கூடாது, அவங்க மனதை பாதித்திடக்கூடாது, இயற்கையாகவே அந்த ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கும். இல்லைன்னா பயம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் விளங்கி கொள்வதற்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, நல்ல சம்பளம், நீங்கள் நினைத்ததை விட அதிகமான சம்பளம், அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது, உங்கள் படிப்புக்கு உங்கள் தகுதிக்கு அதை விட பெரிய வேலை கிடைக்க போகாது, கிடைக்காது, நல்ல வேலை, படிப்புக்கு ஏற்ற வேலை என்பதை காட்டில் அதை விட பெரிய வேலை உங்களை கூப்பிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரே ஒரு சின்ன கண் நிபந்தனை சொல்கிறாங்க, தம்பி எல்லாம் சரி, நீ வேலைக்கு குறித்த நேரத்துக்கு வரணும், 3 நாள் பிந்தி வந்தன்னா இந்த வேலை போயிடும், 3 நாள் பிந்தி வந்தேன்னா இந்த வேலை போயிடும். இப்போ ஒரு பயம் வருது, அதை அஃபெண்ட் பண்ணக்கூடாது, அதை மீறிடக்கூடாது, இந்த வேலை போயிடும். அப்போ அந்த பயத்தினாலே குறித்த நேரத்துக்கு முன்னால் போவான், ஏன்னா அவனுக்கு அப்படி ஒரு வேலை கிடைக்காது. அந்த பயத்தினாலே அஃபெண்ட் பண்ண, அதை மீறுவதற்கு
அந்த உள்ளத்தை புண்படுத்துவதற்கு அவனுக்குள்ள ஒரு அச்சம் இருக்கும். dread to offend, that's a sign of fear, reverential fear, dread to offend, இல்லைன்னா வேலை போயிடும். இப்போ இன்னொரு ஒன்று யோசித்து பாருங்க, போ இந்த வேலை போனால் போகுதுடா, இதே மாதிரி 1000 வேலை கிடைக்கும், இந்த வேலை இல்லைன்னா வாழ முடியாதா? ஏன் பெரிய வேலை, ஒரு நாள் பிந்தி போனால் வேலை போயிடுமா? அந்த பயம் இல்லை. இந்த பயங்கிறது வந்து பேய் பிசாசை பார்த்து பயப்படுகிற பயம் அல்ல, மரியாதையினாலே, கனத்தினாலே, அன்பினாலே அந்த வேலை போயிடக்கூடாதே, அந்த அன்பு, அந்த எதிர்பார்ப்பு, ஒரு பயம் வரும். ஒரு நாள் பிந்திட்டான், ஐயோ இன்னும் ரெண்டு சான்ஸ் தான் இருக்கு. ஐ ஷுட் நாட் அஃபெண்ட், அதை மீறிடக்கூடாது, அதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது, இயற்கையாக வரும். ஏன் நீங்கள் அப்படி பயப்படல? இந்த வேலை போனால் போகுது, வேறு வேலையாக கிடைக்காது, என்ன வருது இல்லை. இப்போ மனைவிக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம், அது அன்பின் பயம் என்றே எடுத்துக்கொள்வோம். மனைவிக்கு பயப்படுகிற ஒரு பயம், அப்போ அந்த மனைவி அஃபெண்ட் பண்ணிடக்கூடாது, அவன் மனதை புண்படுத்திடக்கூடாது. கணவனுக்கு பயப்படுகிற பயம், அன்பினால் உள்ள பயம், அவங்கள புண்படுத்தி விடக்கூடாது என்ற எண்ணம். இது பேய் பிசாசை பார்த்து நடுங்குகிறதல்ல, அன்பினாலும் அந்த ஆளுக்கு அந்த காரியத்துக்கு நம்ம கொடுக்குற கனத்தினாலும். இவன் ஒருத்தர் யோசிக்கிறான், அவன் என்ன பண்ணிடுவா, என்ன பண்ணிடுவா, மிஞ்சி போனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு போவா, அவளுக்கு வேறு என்ன வழி இருக்குது, 4 நாள் கழித்து என் காலில் தான் வந்து விழுவா, போனால் போயிட்டு போகிறேன், இவன் இல்லைன்னா இன்னொருத்தி, அப்படி என்று நினைக்கிற ஒருவனால் மனைவியுடைய மனதை புண்படுத்தக்கூடாது என்று இருக்கவே முடியாது. யோபானா போகிறா. அதே போல் புருஷன் மேலே ஒரு அன்பு இல்லை அப்படின்னா பக்தியும் வராது, அவளுடைய மனம் புண்படக்கூடாது என்று நடக்கிற ஒரு வாழ்க்கையும் வராது. நான் சொல்லுகிறது யதார்த்தமானது, தத்துவ ரீதியானது, உளவியலானது. ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறோம்? அவங்கள நேசிக்கிறபடினார். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு பிள்ளை, உங்கள் பிள்ளைக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அவசரமாக ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், ஒரு நிமிஷம் பிந்தினா கூட உயிர் போயிடும். ஆனால் அதே வேளையில் வாகனத்தில் போகும்போது எதிர்பாராத ஒரு ஜர்க்கு, ஒரு ஜோல்ட், ஒரு சடன் பிரேக் அடித்தா அந்த பிள்ளை செத்து போயிடும். எப்படி வண்டி ஓட்டுவீங்க? அந்த பிள்ளை ஒரு சின்ன கேடு வந்துடக்கூடாதுன்னு பயப்படுவீங்கள்ல? பிரியமானவர்களே, அந்த வேலையை நேசிக்கும்போது, இதை விட்டால் நமக்கு இதை விட பெட்டர் வழி கிடையாது என்று நினைக்கும்போது உண்மையாய் ஒரு பயம் இருக்கும். அவங்க மனம் புண்படக்கூடாதபடிக்கு, சட்டத்திட்டங்கள் மீறக்கூடாதபடிக்கு நடப்ப என்றைக்கு பயம் இல்லை, இஷ்டம், இந்த மடம் இல்லைன்னா இன்னொரு மடம் வந்துடும். எண்ணம் மனைவி மனம், மனைவி மனம் புண்படக்கூடாது, கணவன் மனம் புண்படக்கூடாது. எங்கெல்லாம் அந்த பயம் இருக்கிறதோ அங்கே பக்தி வரும். அந்த பக்தியின் விளைவாக மற்றவங்க மனம் புண்படக்கூடாது என்று நடப்போம். உண்மையாய் ஆண்டவர் மேலே பக்தி பயம் இருக்குமே ஆனால் ஆண்டவர் மனம் வருத்தப்படக்கூடாது. எனக்காக உயிரை கொடுத்த இறைவனுடைய மனம் வருத்தப்படக்கூடாது. மீட்பின் நாளுக்காக முத்திரையாய் பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தக்கூடாது. அன்றைக்கு அந்த நோவாவுடைய நாட்களில் அந்த மக்கள் நிமித்தமாக தேவன் வேதனை, இவன் ஏன் சிருஷ்டித்தனோ என்று வேதனைப்பட்டான். உங்கள் நிமித்தமாக, என் நிமித்தமாக, இவனை ஏன் ரட்சித்தனோ, இவனுக்கு ஏன் ஞானஸ்நானம் கொடுத்தனோ என்று சொல்லி தேவனுடைய மனம் வேதனைப்படக்கூடாது. என் நிமித்தமாக எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவருடைய மனம் வேதனைப்படக்கூடாது என்று நடக்கிறோமே, அதுதான் நாம் பக்தி பயமுள்ளவர்கள், தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று அர்த்தம். இல்லைன்னா நான் சொன்னது போல் அதெல்லாம் பொருளற்று. இட் மேக்ஸ் நோ சென்ஸ், இட்ஸ் அப்சல்யூட் நான் சென்ஸ். நான் சும்மா கர்த்தருக்கு பயப்படுறேன், கர்த்தருக்கு பயப்படுறேன், உண்மையாக கர்த்தருக்கு பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் ஏனால் கர்த்தருடைய மனம் புண்படும்படியாக, அதில் ஒரு பாதிப்பு உண்டாகும்படியாக
நம்ம பரலோகத்துக்கு போகிற விஷயத்தில் ஒரு பாதிப்பு வந்து விடாதபடி நம்ம கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருப்போம். மூன்றாவதாக, பெரியவர்கள் அறிவியல் நிபுணர்கள் குறித்திருக்கிறார்கள், அதை நானும் ஆராய்ந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவது, நமக்குள்ள அந்த ரெவரன்ஷியல் ஃபியர் இருந்தால் ஒரு பக்தி வரும் கண்டிப்பாக. ரெண்டாவது, அதில் ஒரு தாக்கம் வந்து விடக்கூடாது, பாதிப்பு வந்து விடக்கூடாது, புண்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி நடுக்கத்தோடு கூட கவனமாக இருப்போம். மூன்றாவது, அப்படிப்பட்ட ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், எ டிசையர் டு ப்ளீஸ் தட் பர்சன், அவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு நல்ல இடத்துல வேலை செய்கிறோம். இதே உதாரணம் திரும்ப உங்களுக்கு விளக்கத்துக்காக சொல்கிறேன். உங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கு, அந்த அதிகாரியை பிடிச்சிருக்கு, அந்த சூழ்நிலை பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களை அறியாமல் அந்த வேலை போய்விடக்கூடாது என்ற ஒரு பயம் இருக்குமானால், இல்லை அந்த கான்ட்ராக்ட் போய்விடக்கூடாது என்ற பயம் இருக்கும் என்றால், அவர்களை பிரியப்படுத்துகிறது போல நடப்பீர்கள். என்றைக்கு அந்த பயம் இல்லையோ அப்போ பக்தியும் இருக்காது, அதில் ஒரு பாதிப்பு வருமே என்ற அச்சமும் இருக்காது, அவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்ற விருப்பமும் இருக்காது. அதற்கு பதிலாக நம்ம பிரியப்படுத்தணும், நம்ம மனைவியை பிரியப்படுத்தணும், நம்ம பிள்ளைகளை பிரியப்படுத்தணும். வேதத்தில் நாலு விதமான பிரியம் உண்டு, ஐந்து பிரியங்கள் உண்டு. சுகபோக பிரியம், எனக்கு அந்த அதிகாரியை பிரியப்படுத்துறதுல தூங்கத்தை விரும்புவேன், நான் ஜாலியாக தூங்கணும்னு விரும்புவேன், இல்லை மனைவி பிள்ளைகளோட ஜாலியாக போகணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறேன், இல்லை தண்ணி அடிக்க போகணும், ஏதோ ஒரு விருப்பம், அவரை பிரியப்படுத்தணுங்கிற விருப்பம் இல்லை. இப்போ மனைவி மேலே ஒரு அன்பினால் உள்ள பயம், அன்பினால் உள்ள ஒரு பயம், அவள் ஏதாவது வருத்தப்பட்டுறக்கூடாது, இல்லை அவளுக்கு ஒரு நோய் வந்துடக்கூடாது, அவளுக்கு ஒரு சங்கடம் வந்துடக்கூடாது, அன்பினால் உள்ள பயம். அப்போ அதில் ஒரு பாதிப்பு வரக்கூடாது என்ற அச்சத்தோடு நடக்கிற நான் என்ன செஞ்சால் அவளுக்கு பிரியமாக இருக்கும், அவளுக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்ப. அதே போல் மனைவி உண்மையாய் கணவன் மேலே ஒரு பயம் இருக்குமே, பயம் என்றால் அச்சம் இல்லை, அடிப்பானே உதைப்பானே என்றால், ஐயோ நான் என்ன கொடுக்கணும், அவர் உடம்பு பலவீனப்பட்டுறக்கூடாதே, அவருக்கு என்ன பிரியம், எப்படி பிரியமாக பேசணும், எப்படி பிரியமாக நடந்துக்கணும்னு யோசிப்பா. இவன் செத்தா இன்னொருத்தன் அப்படின்னா அந்த மனைவி யோசிக்க மாட்டா, பிரியமாக நடக்க மாட்டா, இது போனால் போகுது இன்னொன்று வரப்போகுது, இதென்ன இயற்கை, இந்த வேலை போனால் இன்னொரு வேலை, எப்படி பிரியமாக நடப்போம், வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்கிறோம், இவன் கொடுக்குற காசு இன்னொருத்தன் கொடுக்க போகிறோம், 10 ரூபா கூட கொடுத்தா அந்த வேலையை விட்டு அந்த வேலைக்கு போக போகிறேன், இதில் என்ன பெரிய பிரியம்லாம் இருக்குது, இதில் என்ன பக்தி இருக்குது. இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடப்பதற்கு காரணம் பரலோகம் இல்லைன்னு நான் இருக்கேன், ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறேன், இது என்ன பெருசாக கடவுளை பிரியப்படுத்தணும். இறைவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் நம்முடைய ஒவ்வொரு அசைவிலேயும் கர்த்தரை பிரியப்படுத்த பார்ப்போம். இது கர்த்தருக்கு பிரியம், இப்படி செஞ்சால் கர்த்தருக்கு பிரியம், இப்படி ஜபிச்சா கர்த்தருக்கு பிரியம், இப்படி நடந்தால் கர்த்தருக்கு பிரியம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிறேங்கிறதெல்லாம் பெரிய மேலே சும்மா பொருளற்றத்தனமாக நான் பயப்படுறதில்லை, இல்லை பாம்புக்கு பல்லிக்கு கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுற மாதிரி கர்த்தருக்கு பயப்படுறதில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வீர்கள். இவர் நேசகுமாரன், இவர் பிரியமாக இருக்கிறேன், இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கேன். இயேசு சொல்கிறார், நான் என் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறேன். உங்கள் நாடை உடை எதுவாக இருக்கட்டும், கர்த்தருக்கு பிரியமாக செய்யுங்க, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க. என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிரியமானது, உலகத்துக்கு பிரியமானது, அப்பா அம்மாவுக்கு பிரியமானது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரியமானது, மற்றவங்களை என்றைக்கு நீங்கள் பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கு நான் தாழ்மையாக சொல்கிற தேவ சமூகத்திலிருந்து உங்களால் கர்த்தரை பிரியப்படுத்தவே முடியாது, உங்களால் கர்த்தரை பிரியப்படுத்தவே முடியாது. 1972 ரட்சிக்கப்பட்டேன், இன்றைக்கு 2017. என்னுடைய ஆண்டவரை மாத்திரம் பிரியப்படுத்த விரும்புகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸை பிரியப்படுத்த விரும்பினதில்லை,
என் உறவினர்களை பிரியப்படுத்த விரும்பினதில்லை, என் ஆண்டவரை மாற்ற சில என் மேலே வருத்தப்பட்டிருக்காங்க, சில குடும்ப நிகழ்ச்சிகள் வந்திருக்கு. நியாய கர்த்தருடைய நாளில் நான் போனதில்லை, ஒரே ஒரு காரணம், இன்றைக்கு கர்த்தருடைய நாள். நான் தேவால கர்த்தருடைய நாளில் கர்த்தரை தொழுது கொள்ள வராமல் நான் ஒரு விருந்து வீட்டில் இருப்பேன் என்றால் யார் பிரியப்படுவான்? ஒருவேளை நான் போலன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வருத்தப்படுவாங்க, நான் போலன்னா என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் வருத்தப்படுவாங்க. பிரியமானவர்களே, நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம், என்னுடைய அனுபவங்களை சொல்வதற்கு என்னுடைய வயது அனுமதிக்கும் என்று நம்புகிறேன், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி சொல்லுகிறேன். ஒரு வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தோம், வேறு இனத்தை மதத்தை சேர்ந்தவர்கள். ஞாயிற்றுக்கிழமை அவங்க பிள்ளைக்கு கல்யாணம், ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க, கண்டிப்பாக நீங்கள் வரணும், நீங்கள் தான் முன்னால் வரணும்னாங்க. ரொம்ப அன்பாக அவங்ககிட்ட தாழ்மையாக கேட்டுவிட்டோம். சர்ச்சு முடிச்சுட்டு வந்துடுறாங்க சாயந்தரம், காலையில் போயிட்டு வந்துடுங்க, இல்லைங்க ஈவினிங் சர்வீஸ் இருக்குங்க, ஈவினிங் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துடுறோங்க, கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படி. சாயந்தரம் அந்த விருந்து உபசரிப்புக்கு போகணும். ஒருவேளை ஐயோ அவங்க வருத்தப்பட்டக்கூடாது, வீடு காலி பண்ண சொல்லிடக்கூடாது, வீட்டு சொந்தக்காரங்களை ஆயிட்டாங்களே, இவ்வளோ அன்பாக கூப்பிடுறாங்களே என்று போயிருந்தால் அந்த கனம் கிடைச்சிருக்குமா என்று எனக்கு தெரியலை. நான் கர்த்தரை கனப்படுத்தினேன், அங்கே போய் உட்கார்ந்த உடனே எல்லாம் போட்டாங்க, நல்ல பிரியாணி. ஐயாக்கு ஐயாக்கு பார்த்து வை பார்த்து வையண்ணா, ஒருத்தன் பார்த்து வெறும் பீஸ் பீஸாக வச்சான். அதுக்குள்ளே மாப்பிள்ளையுடைய அப்பா ஓடி வந்தார், நடந்த சம்பவம் கர்த்தர் சாட்சி மனைவி சாட்சி. மாப்பிள்ளையுடைய அப்பா வந்தார், ஐயா ஏன் நான் வைப்பையா, நாங்கள் வீட்டில் வாட குடித்தனக்காரங்க, பெந்தகோச சபையில் பாஸ்டர் என்று கிடைத்த கனம் அல்ல. அவர் வந்து வச்சார், வச்சார் வெறும் பீஸாக வச்சார். அதுக்குள்ள அந்த பையனுடைய அம்மா வந்தாங்க, அவங்க வந்து நான் வைப்பேன்னாங்க, அவங்க ரெண்டு பீஸ் போட்டாங்க. போதும் போதும்னா கேட்கல. அந்த பையனுடைய அக்கா வந்தாங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கே மேடையிலேருந்து மணமகன் ஓடி வந்துட்டேன். எனக்கு பெந்தகோஸ்த விசுவாசிகள்கிட்ட கூட இப்படி வரவேற்பு கிடைச்சதில்லை. மேடையிலேருந்து மணமகன் வந்துட்டான், அவன் ரெண்டு பீஸு போட்டான். ரொம்ப சங்கடமான காரியம், அந்த நிலையில் பார்த்து வீடியோக்காரன் வந்துட்டான். இலையை பார்த்தா வெறும் பீஸாக தான் இருந்துருக்கு, எனக்குள்ள உள்ள பீஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. யாரை பிரியப்படுத்த விரும்புகிறீங்க? உங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக சொல்கிற, குற்றப்படுத்தும்படியாக அல்ல. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், பை ட்ரையிங் டு ப்ளீஸ் எவ்ரிபடி வி பை ட்ரையிங் டு ப்ளீஸ் எவ்ரிபடி வி ப்ளீஸ் நோபடி. எல்லாரையும் பிரியப்படுத்தணும் 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 வாழ்க்கையில் விரும்பி கடைசியில் யாரையும் நம்ம பிரியப்படுத்தாமல் போயிடுவோம். ஒரே ஒரு ஆள் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்குள்ளாக தாழ்மையாக சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர். எவ்வளவா நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்துகிறீர்களோ அவ்வளவா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தரை பிரியப்படுத்துங்க. உண்மையாகவே நமக்கு அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அவரை பிரியப்படுத்தி கொண்டே இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வேற அவரை பிரியப்படுத்தணும், நான் மனுஷ பிரியமாக இருக்க விரும்பல, தேவ பிரியராக இருக்க விரும்புகிறேன். இதை நிமித்தம் எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கிறேன், எல்லாரையும் ஏன்ட்டு அன்பாக இருக்கிறாங்க, என் உறவினர்கள் என்று அன்பாக இருக்கிறாங்க. ஓப்பனாக சொல்ல ஏன்டா அந்த வேலையை எடுத்துறாங்க, எல்லாம் சண்டே ஃப்ரீ, நீ மட்டும் சண்டே ஃப்ரீ இல்லையே, ஒரு நாள் ஒரு கெட் டுகெதர் முடியலையே அப்படிமா. எனக்கு அவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் ஒரே ஒரு சாட்சியை சொல்லி கடந்து போகிறேன். நாங்கள் திருமணமான புதிது, எங்கள் அக்கா அக்கா வீட்டுக்காரங்க, நாங்கள் அத்தாமோ நீங்கள் மாமாமிங்க, எங்கள் அக்கா அத்தா பிள்ளைகளோடு நெல்லையிலேருந்து வர்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனாங்க, விசுவாசி, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும். நான் வீட்டில் சிஸ்டர்கிட்ட சொன்னேன், எல்லாம் சமைச்சு வை, அவங்கள கொண்டு விட்டுட்டு போயிடுவோம், எப்படிங்க அவங்க புதுசாக வீட்டுக்கு வராங்க, என்னெல்லாம் தப்பாக சொல்லுவாங்க,
யாரையும் தப்பாக சொல்ல மாட்டேன், சொன்ன என்ன தான் சொல்லணும், நீ ஒன்றும் கவலைப்படாத வா போயிடலாம். நேரே ஸ்டேஷன் போனேன், ஒரு டாக்ஸி வச்சுருந்தேன், எனக்கு டாக்ஸியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, டாக்ஸி வச்சுருந்தேன், அவங்கள கூப்பிட்டேன், வீட்டுக்கு வந்தேன், அக்கா பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது, குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அத்தானுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு ஓடி வந்துடுறோக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தம்பியாக செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்துவிட்டு என் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நான் காத்து கொண்டேன். இன்றைய வரைக்கும் என்னுடைய உறவினர்கள் என் மேல் எங்கள் மேல் அன்பும் பாசமுமாக இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இயற்கையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால், ஒன்று ஒரு பக்தி இருக்கும், நம்முடைய ஒவ்வொரு அசைவிலையும் ஒரு பக்தி இருக்கும். இரண்டாவது, அவர் மனம் பாதித்து விடக்கூடாது, அவர் வருத்தப்பட்டுடக்கூடாது, புண்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு அச்சம் இருக்கும். மூன்றாவது, அவரை எப்படியாவது பிரியப்படுத்தணும், அவரை எப்படியாவது பிரியப்படுத்தணும், யாரை பிரியப்படுத்தினாலும் சரி பிரியப்படுத்தட்டாலும் சரி அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். உண்மையாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமேயானால், நான்காவது இதனுடைய விளைவு ஒரு அன்கண்டிஷனல் சரண்டர், நிபந்தனையற்ற அர்ப்பணிப்பு இருக்கும். எதற்கு? நம்மை குறித்து அவருடைய தீர்மானம் நிறைவேறுவதற்கு, அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு மிக எளிதாக ஒப்பு கொடுத்து விடும். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார். உங்கள் பொருளாதார ரீதியாக ஆசீர்வாதம், குடும்பத்தில் ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், நல்ல ஆவிக்குரிய சபை சபையில் உள்ள ஆசீர்வாதம், உங்களுடைய ஊழியத்தில் ஆசீர்வாதம், உங்களுக்கு சமாதானம் எல்லாம் கிடைக்கணுமாண்ணா. அவருடைய சித்தத்துக்கு அவருடைய தீர்மானத்துக்கு விடுகிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், லாபமோ நஷ்டமோ நமக்கு புரியுதோ புரியலையோ, நம்ம யாரை மதிக்கிறோமோ யாரை கனப்படுத்துகிறோமோ, இந்த அச்சம் என்பது பயம் அல்ல, அதாவது ஒரு இந்த பயம் என்பது ஒரு அச்சம் அல்ல, நடுக்கம் அல்ல, பக்தி அன்பு. அவர் சொல்கிறாங்களா ரைட், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. பிரியமானவர்களே, மீண்டும் என் வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன் பயன் வரும்படி. ஒரு முறை என்னுடைய வேலைக்கு வந்த புதுசு திருமணத்துக்கு முன்பாக, எம்எஸ் ஈவினிங் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் எழுதிட்டு எங்கள் பாஸ்டரை ஜெபம் பண்ண கொண்டு போனேன். என்னப்பா அப்படின்னு, எம்எஸ் ஈவினிங் காலேஜ் படிக்க போகிறையா, இடம் கிடச்சிருக்கு, ஏன் படிக்கணும்னு. ஏன் எம்எஸ்சி படித்தா தான் நான் லெவன்த்து டுவெல்த்தெல்லாம் எடுக்க முடியும், நான் பிஜி முடிக்கணுயான்னு. இப்படி தூக்கி போட்டார், உட்காரோ உட்கார்ந்து பைபிள் இடம் எடுத்து எப்ரே 12:1 நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரமான யாவற்றையும் தள்ளி நிறுத்து நிறுத்து. இது உமக்கு தேவையா? இப்போ சாயந்தரம் படிக்க போயிட்டிருந்தேன், இப்போ செய்கிற ஊழியத்தை, அப்போ ஈவினிங் நிறைய இடங்களில் பிரசங்கத்துக்கு போகும், இப்போ செய்கிற ஊழியத்தில் யார் செய்வா? படிச்சிருக்க படிப்பு போதாது. சரி, எல்லாம் வேண்டாம் தம்பி, அப்ளிகேஷனை கிழிச்சு குப்பத்தொட்டில் போட்டு போயிட்டேன். நம்ம ஒருவர் மேலே மதிப்பு வைத்திருப்போமானால், கனம் வைத்திருப்போமானால், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வோம். எனக்கு என்ன குறைஞ்சி போச்சு? அப்போ பயம், ஒரு பயம் இருக்குமானால் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்கு விட்டு கொடுக்குற, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு சுபாவமும் நமக்குள்ளே இருக்கும். இத்தனையோ உதாரணங்களை சொல்ல. குன்னூரில் எனக்கு ஒரு வேலை வந்தது, ஐயாட்ட தான் ஜோம் பண்ணிட்டு போனேன். வேலையில் என்னை செலக்ட் பண்ணி அப்போவுமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அங்கே உள்ள ஒரு பாஸ்டரை பார்த்தேன், இப்படி நான் இங்கே வேலைக்கு வரப்போகிறேன், சிஸ்டருக்கும் சேர்த்து ஊழிய சம்பந்தமான ஒரு அசைன்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. அங்கே உள்ள ஒரு பாஸ்டரை பார்த்து சொன்னேன், இப்படி நான் சுந்தரையா சபையில் இருக்கிறேன், சுந்தரையாவுடைய மொழிபெயர்ப்பாளர், இப்போ நான் வேலை பார்த்து இங்கே குன்னூருக்கு வரப்போகிறேன்னு. அவருக்கு ஒரே சந்தோஷமாக, ஐயா வாங்க தம்பி வாங்க தம்பின்னாரு. எல்லாம் அவர்கிட்ட பார்த்து பேசிட்டு, நமக்கும் நல்ல மிஷினரி ஊழியம் செய்யலாம் மலைப்பகுதியில்,
மெட்ராஸில் இல்லாத ஊழியக்காரங்களா அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஐயாட்ட சந்தோஷமாக சொன்னேன், குன்னூரில் வேலை கிடச்சிட்டுன்னு. என்ன பிரயோஜனம்னாரு, இல்லையா அப்படின்னு. என்ன சம்பளம்னாரு, இங்கே மாதிரி ரெண்டு மடங்குன்னு. இன்றைக்கு உள்ள நிலையில் சொன்னால் இங்கே 50,000 ரூபான்னா அங்கே 1,00,000 ரூபா, 2 மடங்கு அப்படின்னு. இப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தாரு. அந்த வேலை வேண்டாம், இந்த உள்ள ஊழியத்தை செய்ய நான் காசு தரேன்னாரு. நான் ஒரு போய் காசு கேட்க முடியுமோ, உலக பிரகாரமாக வேலை செய்கிறேன். அன்றைக்கே வீட்டில் போய் அங்கே தந்தி கொடுத்தேன், ரிக்ரெட், ஐ எம் அன்ஏபிள் டு கிவ் கன்சென்ட், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மன்னித்து கொள்ளுங்கள் என்று தந்தி கொடுத்தேன். எங்கள் பாஸ்டர் சொன்னார் அவ்வளோதான். பிரியமானவர்களே, நமக்குள்ளாக உண்மையாய் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்குமே, ஆனால் உண்மையாய் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குமே ஆனால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம். சில காரணங்களாலே, சில சங்கடங்களாலே ஒரு சபையில் ஒரு சகோதரர், நான் அந்த சபையை விட்டு விலகிடுறேன் அப்படின்னு தெரிவித்தேன். அவருடைய மறுபக்கத்தை பாருங்கள், ஒருவேளை அவருடைய தீர்மானம் அப்படி இருக்கு. மறுபக்கத்தை பாருங்கள், யார் அந்த சபைக்கு கொண்டு வந்தார், இப்போ யார் போக சொல்கிறா, இந்த சபையில் வச்சுருக்கிறது யார், ஏன் இஷ்டப்படி ஒரு காரியத்தை நான் தீர்மானிக்கலாமா, நானாக போகலாமா, நான் எங்கே போகிறேன், அப்போ என்ன ஆகிறது, என்னுடைய தீர்மானம் எனக்கு நல்லதாக தெரியலாம், அந்த சூழ்நிலைக்கு ஏற்புடையதாக தெரியலாம், ஆனால் ஐ எம் நாட் கீப்பிங் காட் தேர், ஐ எம் நாட் கீப்பிங் காட் தேர். அங்கே தேவனை நான் வைக்கலை, ஒரு வேலை தான். என்ற ஒருத்தர் ஜபத்துக்கு வந்தவரை பற்றி கூட நான் சொல்லியிருக்கேன், நெய்வேலில் வேலை பார்த்தேன் சொல்லி, இல்லாட்டி சொல்ல நேரம் இல்லை, மெட்ராஸ் வேலை கிடச்சிச்சு எங்கே போகலான்னு கேட்டார். கேட்டோம், நெய்வேலில் யார் வேலை கொடுத்தான்னு கேட்டேன். நெய்வேலில் கர்த்தர் வேலை கொடுத்தோம்னு ஏன் இன்னொரு இடத்துக்கு அப்ளை பண்ணேன்னு கேட்டேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் நம்ம இஷ்டப்படி தீர்மானங்களை எடுக்க மாட்டோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரணம். இந்த வேலையோட அந்த வேலை பெட்டர், இந்த சபையோட அந்த சபை பெட்டர், இதை செய்யலாம் அதை செய்யலாம், எத்தனையோ உன்னை கர்த்தர் நடத்துகிறாரா என்று பார். கர்த்தர் நடத்தினால் தாராளமாக கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய தீர்மானம். இந்த பொண்ணு, அந்த பொண்ணு, இந்த பொண்ணு, அந்த பொண்ணு, இது தேவ சித்தமாக இல்லையா? எனக்கு தேவ சித்தத்தை காட்டினார். நான் எந்த வீட்லேயும் போய் ஸ்வீட் சாப்பிடலை, எந்த வீட்லேயும் போய் கை நினைக்கலை. ஆண்டவர் காட்டினார்னு தெரியும், எங்கள் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், அவங்களும் ஜெபிச்சு பார்த்தாங்க, தேவ சித்தம்னாங்க. எனக்கு கல்யாணம் கட்டி 3வது நாள் தான் எங்கள் பொண்ணு வீடே தெரியும். நானும் வானத்திலிருந்து குதிக்கலை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாது. வீடு பெரிய வீடாக இருந்தானே, சின்ன வீடாக இருந்தானே, குடிசையாக இருந்தானே, பங்களாவாக இருந்தா எனக்கு என்ன, இது கர்த்தர் காட்டின பொண்ணு. நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீர்கள், எங்கள் வீடு அப்போ செக்ரட்டேரியட் காலனி, இந்த கல்லிஸில் உள்ள செக்ரட்டேரியட் காலனி. அவங்க வீடு அயனாவரம் தாக்கர் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்த தெரு, 1/2 கிலோமீட்டர், 500 மீட்டர் இருக்காது. திருமணமாகி 3வது நாள் தான் என்னுடைய மனைவியுடைய வீடு எனக்கு தெரியும். அவங்க வீட்டை பார்த்து என்ன செய்ய போகிறேன், அவங்க ஒன்று எங்கள் வீட்டை பார்க்க வரல. நீங்கள் இப்போ பிரியமானவர்கள் சொல்லுகிறேன் தவறான்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கையில் கர்த்த சித்தம் நிறைவேறணும், தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். இல்லை இதை பார்த்து என்ன செய்ய போகிறேன், நீ எளிமையாக நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை கூட வைப்பீர்கள் என்று சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணுங்கிற விருப்பம் இருக்குமே ஒழிய, எனக்கு இது நல்லதாகப்படுது, இதுதான் பெட்டர் டிசிஷன் அப்படின்னு நம்ம செய்யவே மாட்டோம். காரணம், நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் எப்படி நானாக தீர்மானம் எடுப்பேன்? ஏன்னா இப்போ இங்கே அமெரிக்காவில் ஒரு சபையில் என்னை கூப்பிடுறாங்க, உடனே இதை விட்டுட்டு நான் ஓடிடுவேனே, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் அப்படி போயிட்டார், அண்ணா நகரில் சபை வச்சுருந்தார், அமெரிக்காவில் ஒரு பெரிய இன்விடேஷன் வந்துச்சு, சபையை விட்டு அமெரிக்கா போயிட்டார், அமெரிக்காவில் வேற ஏதோ ஒரு நியூசிலாண்டு எங்கேயோ. பிரியமானவர்கள்,
வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமே ஆனால் அன்கண்டிஷனலாக நிபந்தனையற்று அன்றே உம்முடைய சத்தம் ஆக கடவுது, உம்முடைய சத்தம் ஆக கடவுது. இதுவரைக்கும் கர்த்தர் நடத்துகிறார், இனிமேலும் நடத்துவார். அப்போ நானாக ஒரு தீர்மானத்தை எடுக்க மாட்டேன், கர்த்தர் என்ன சொல்கிறார், ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறார். என் வாழ்க்கையில் ஊழியத்தில் ஆண்டவருடைய தீர்மானம் என்ன? அது மரணமாக இருந்தாலும் அந்த வழியில் நடக்கட்டும், மரணமானா இருந்தால் அந்த வழியில் நடக்கட்டும். என்ன பண்ணுறது, எப்படினாலும் தான் மரணம் வரும், வரட்டும். பிரியமானவர், ஐந்தாவதாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று ஒன்று இருக்குமானால் அவருடைய வார்த்தைக்கு நடுங்கும், வேத வசனத்துக்கு நடுங்கும். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன், அவருடைய கற்பனைகள், அவருடைய நியாயங்கள், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய சட்டத்திட்டங்கள், அவருடைய வார்த்தைகள் நடுங்குவோம். இன்றைக்கு ஆங்கில ஆராதனையில் நான் சொன்னேன், உலகத்தில் அரசியல்வாதிகள் ரொம்ப ஞானமாக, ரொம்ப கிளவராக, ரொம்ப ஷ்ரூடாக சொல்லுவாங்க, இது லா இல்லை வெறும் ஆர்டினன்ஸ் தான். என்னங்க வித்தியாசம் தெரியும், இது லா இல்லை இது ஆர்டினன்ஸ் தான், இது கோர்ட்லேருந்து வந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லை, இது கோர்ட்டுடைய டைரக்ஷன் தான், இப்படி செய்யலாம்னு சொன்னாங்க, இது ஜட்ஜ்மெண்ட் இல்லை, அந்த கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன். நான் சொல்லுவேன், நான் சென்ஸ் கர்த்தருடைய காரியத்தில் நீ இது பிரமாணம், இது சட்டம், இது கர்த்தருடைய ரெக்கமெண்டேஷன், இது கர்த்தருடைய டைரக்ஷன், இது ஒன்றும் ஆர்டினன்ஸ் தான், இது லா இல்லை, இது டிராஃப்ட் தான். நான் முட்டாள்தனமாக கர்த்தருடைய காரியங்கள் அப்படியே சொல்ல முடியும், அது பிரமாணமானாலும் சரி, சட்டமானாலும் சரி, அது ஆர்டினன்ஸ் ஆனாலும் சரி, டைரக்ஷன் ஆனாலும் சரி, ப்ரிசெப்ட் ஆனாலும் சரி, ஸ்டாச்சூட் ஆனாலும் சரி, அரசு துறையில் குறிப்பாக நீதிமன்றத்தில் பணியாற்றுவர்களுக்கு இந்த சொற்களுக்குரிய வேறுபாடுகள் ஒரு வேலை தெரியலாம். இட்ஸ் ஒன்லி ஸ்டாச்சுட்டரி ஆர்டர், இட்ஸ் ஒன்லி அன் ஆர்டினன்ஸ், இட்ஸ் அ ஜட்ஜ்மெண்ட், இட்ஸ் ஒன்லி அ டைரக்ஷன், டைரக்ஷன் ஃப்ரம் த கோர்ட். எதாக இருக்கட்டுங்க, என் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் தானே சொல்லியிருக்காரு, நடுங்குங்க, நடுங்குங்க. இன்றைக்கு ஆங்கில ஆராதனையில் நான் சொன்ன அந்த கருத்தை சொல்லுகிறேன். இப்போ நகை போடுறது சரியா தப்பாங்கிற விவாதம் தனியாக வச்சுக்குவோம், நான் இப்போ அதுக்குள்ளே வரல, நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். நம்ம கையில் வச்சிருக்கிற வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்குது, பொன்னினாலும் வெள்ளியினாலும் உங்களை அலங்கரியாமல் இருக்கு. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க, யூ மஸ்ட் நாட்னு இருக்கா, அலங்கரிக்க கூடாதுன்னு இருக்கு, பைபிளில் இருக்கு, எழுதியிருக்கு. இப்போ ஒரு வேளை பழக்கத்தினால, குடும்ப காரியத்தினால ஒரு ஏதோ நகை போட்டிருப்பாங்க சார், கர்த்தர் அவங்களோட கூட பேசும்போது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி, எவ்வளவோ காரியங்களை விட்டோம், இன்னும் நானும் விட வேண்டிய எவ்வளவோ காரியங்கள் இருக்குது, கர்த்தர் பேசும்போது அவங்க விட்டுருவாங்க. நான் அதை பற்றி இப்போ சொல்ல, ஆனால் ஒரு கல்யாணத்துக்காக, ஒரு சொந்தக்காரங்களுக்காக, மற்றவங்களை பிரியப்படுத்துறதுக்காக நான் ஒரு குண்டு மணி எக்ஸ்ட்ரா சேர்த்தா கூட அது அலங்காரம் தானே, எதுக்காக இந்த கம்மல் போட்டேன், எதுக்காக அந்த தொங்காட்டம் போட்டேன், என்னை அலங்கரிக்க வேண்டும் என்று தானே போட்டேன், எதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு வளையல் போட்டேன், என்னை அலங்கரிக்க வேண்டும் என்று தானே போட்டேன், ஏன் கூட ஒரு செயின் போட்டேன், என்னை அலங்கரிக்க வேண்டும் என்று தானே போட்டேன். துணிகரமாக நீ வேத வசனத்தை மீறி இருக்கிறாய், எப்படி ஆசீர்வதிக்கப்படுவேன், சாபம் வாசலில் படுத்திருக்கும். பெரிய இதுக்கு தத்து பெரிய ஆர்குமெண்ட்லாம் வேணாம், சாதாரணமாக நான் சொல்கிறேன், பைபிளில் இருக்கு பொன்னினாலும் முத்துக்களினாலும் உங்களை அலங்கரியாமல் இருக்கு. அப்போ துணிந்து நான் பொன்னையும் முத்தையும் போட்டு என்னை அலங்கரிப்பேனே ஆனால், ஒரு வளையலை போட்டு என்னை அலங்கரிப்பேனே ஆனால் மற்றவங்க செய்யலாம், ஆனால் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லுகிற ஒருவர் செய்தால் துணிகரமாக எந்த பயமும் இல்லாமல், தேவனை பற்றி ஒரு அச்சம் இல்லாமல், வேத வசனத்துக்கு ஒரு நடுக்கம் இல்லாமல் துணிகரமாக நீ செய்கிறாய், அதனுடைய பலனை நீ அனுபவிப்பாய். யாரானாலும் சரி,
யாரானாலும் சரி, எல்ஐசி மேலே ஏறி நிற்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்கிற, உங்களுக்கு சாபம் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன், எல்ஐசி மேலே ஏறி நிற்கிறேன், ஏறி நின்று நான் குதிக்கிறேன், எனக்கு அதிகாரம் உண்டு, நான் குதிக்கிறேன், என்னை யார் தடுக்க முடியும்? ஆனால் நான் அப்படி ஒரு காரியத்தை செய்வேனே ஆனால் அதனுடைய விளைவை நான் அனுபவிக்க வேண்டும், எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அதனாலே வருகிற விளைவை நான் அனுபவித்தே ஆக வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பிரியமானவர்களே, நீ உண்மையாக கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? நீ உலகத்தை தானே பிரியப்படுத்த நினைக்கிறீங்க, ஆடம்பரமாக இருக்கணும்னு தானே விரும்புகிறீங்க, நகை நட்டால் அலங்கரிக்கணும்னு தானே விரும்புகிறீங்க, தேவ வசனத்தை பற்றி ஒரு பொருட்டு கூட உங்களுக்கு அக்கறை இல்லையே, அதை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறீங்களே, இல்லை எனக்கு பைபிள் அப்படி எழுதியிருக்குன்னே தெரியாதுன்னு சொல்லுவீங்களா? பிரியமானவர்கள், எபிரேயர்ல வாசிக்கிறோம், அந்த இரத்தத்தை தங்கள் காலின் கீழ் போட்டு மிதிக்கிறார்கள். உன்னை ரட்சித்த ரத்தம், உன்னை ஆசீர்வதித்த ரத்தம், வசனம் சொல்லுது பொன்னினாலும் இதனாலும் அலங்கரியாமல், எவ்வளவு துணிவு இருந்தால் நீ அலங்கரிப்பாய், எவ்வளவு துணிவு இருந்தால் நீ அலங்கரிப்பாய், சாபவனை தாண்டி போகுமா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறேன். இல்லை அந்த பேஜை பைபிள்லேருந்து கிழிச்சு எரிஞ்சிருங்க, என் பைபிளில் இல்லைன்னு சொல்லுங்க, இல்லை தெரியாதனமாக பவுலும் பேதரும் எழுதிட்டாருன்னு சொல்லுங்க. ஏதோ குடும்பத்தில் நகை போட்டிருப்பாங்க, சில நகை போடுற பழக்கம் இருக்கலாம், பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் வரும்போது மாற்றங்கள் வரலாம். ஆனால் பொன்னினாலே தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்குள்ளே ஒரு துணிவு இருக்கிறது, அந்த துணிவை தான் நான் சுட்டி காட்டுகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமே ஆனால் அந்த துணிவு வராது. ஐயோ பைபிள் அப்படி சொல்லியிருக்கே, ஐயோ பைபிள் அப்படி சொல்லியிருக்கே என்ற எண்ணம் வரும். எந்த டினாமினேஷனாக இருந்தாலும் சரி, எந்த சபைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அந்த பாஸ்டர் எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே கர்த்தர் நோக்கி பார்ப்பார். கோயிலுக்கு ஒரு வேஷம், சொந்தக்காரங்க மத்தியில் ஒரு வேஷம், கல்யாணத்துக்கு ஒரு வேஷம், மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஒரு நாள் நம்ம ஒரு ஐயா, பெரிய ஐயா வயதானால் அவர் அங்கிள் அங்கிள்னு கூப்பிடுவேன். ஒரு நாள் ஏன்டா அந்த அங்கிள் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் நகையை பற்றி இப்படிலாம் சொல்கிறீங்களே, பின்னி எனக்கு தெரியாதுன்னா, இப்போ நகை அலங்காரத்துக்காக தான் பேசுகிறேன், வெறும் நகையை பற்றி பேசல, அது வேறு சப்ஜெக்ட், பின்னி எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டார். அவர் போகிற ஊர்லெலாம் டைமண்ட் வாங்குறாராம், பின்னி எனக்கு தெரியாதா என்று கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அங்கிள் நான் அவனை சொல்கிறேன், தப்பிச்சிக்க தப்பாக நினைக்காதீங்க, ஒருவேளை இன்றைக்கி பின்னிகன் வந்து அது நகையெல்லாம் விரும்பலாம், நாளைக்கு அவர் மனசில் தப்புன்னு பட்டு அவர் நகை இல்லாமல் மறித்து போகலாம், அதை கழட்டிட்டு மறிக்கலாம், ஒருவேளை அதுக்கு முன்னால் நீங்கள் செத்துட்டீங்கன்னு வச்சுக்குவோம், நீங்கள் பரலோகத்துக்கு போகிறீங்க, ஆண்டவர் கேட்காரு, ஏன்ப்பா நீ நகை போட்டிருக்கேன்னு, அப்போ நீங்கள் ஐயா ஆண்ட பின்னிகேன்னு கையை பேசுகிறீங்க, கீழே பாருப்பாம்பார், அப்போ பின்னிகன் கலத்திக்கிட்டு இருப்பார், நீங்கள் பரலோகத்தில் போய் பின்னிகன் போட்டார் அதனால் நான் போட்டேன்னு சொல்ல முடியுமா? நீ யாரும் மனத்தாங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லலை, என் ஜனம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் ஜனம் சாபத்துக்கு தப்பணும், உங்கள் வீட்டில் சாபம் படுத்திருக்குமா, நான் தானே வேதனைப்பட போகிறேன், நாங்கள் தானே அழுது ஜபிக்க போகிறோம், அந்த வாஞ்சையில் அந்த அன்பில் அந்த உத்தரவாதத்தில் நான் பேசுகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமா, வெளியே நின்று கதை பேச மாட்டோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் அவருடைய மனம் வேதனைப்படுமே என்று நடுங்குவோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் அவருக்கு பிரியமானதை செய்வோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் அவருடைய சித்தத்துக்கு நிபந்தனையற்று நாம் ஒப்பு கொடுப்போம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமே ஆனால் பிரியமானவர்களை தாழ்மையாக சொல்கிறேன், அவருடைய வசனத்துக்கு நடுங்குவோம். பின்னிங்கனை பற்றி ஒருவர் சொன்னார், ஆண்டவர் அவரோட கூட பேசின தலைகளை நடனாலும் அவர் தலைகளை நடப்பார், நாக்கால தரையை நக்குனாலும் நக்குவார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தரும் அவரும் ஆச்சு. பிரியமானவர்கள், இவங்களை பார்த்து அவங்களை பார்த்தெல்லாம் உங்களை வெட்டிக்காதீங்க, பைபிளில் சொல்லியிருக்கா செய்யுங்க, சபையின் கேள்விப்படி இருங்க, ஒருவேளை இந்த கேள்வி ஒத்துக்கொள்ளலன்னா உங்களுக்கு ஏற்றபடி உங்களுக்கு விருப்பமான பிரசங்களை பண்ணுகிறவர்களை ஏராளமாக தெரிந்து கொண்டு அங்கே இருக்கலாம்,
கர்த்தர் உங்களை என்ன நோக்கத்தோடு இங்கே வைத்திருக்கிறார். சத்தியத்தை கீழ்படிங்க, சத்தியத்தை கீழ்படிங்க. முள்ளில் உதைக்கிறது உங்களுக்கு கடினம், ஆண்டவர் கேத்து போராடாதீங்க. பிரியமானவர்கள், கர்த்தரை பின்பற்றது ரொம்ப லகுவானது. மாய்மால வாழ்க்கை வேண்டாம், வேஷதாரிகளாக தெரிய வேண்டாம். பணத்துக்கும் பொண்ணுக்கும் பின்னால் ஓடாதீங்க. நீங்கள் உங்கள் மாம்சத்தில் மேன்மை பாராட்டில் நீங்கள் நகையை கலத்துறதுனால எனக்கு காணிக்க போடுன்னு சொல்கிறேன்னா எனக்கு லாபமா? ஒருவேளை நகை போட்டிருக்க ஒரு சிலர் மனத்தாங்கள் அடைந்து, ஐயோ நமக்கு இந்த சபை ஏற்ற சபை இல்லை, நம்மளை விட அந்த பாஸ்டர்மா நிறையா நகை போட்டிருந்தா அங்கே போயிடலாம் அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். நான் நகை போட்டிருக்கிறவர்களை குறித்து இப்போது பேசவில்லை, நகை அலங்கரிப்பை குறித்து பேசுகிறேன். ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, அந்த ஊழிய அந்த பிரசங்க பேர்த்த தினகரன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரியாது, என் மனைவியை ஜுவல்ஸோடையே பரலோகத்துக்கு கூட்டி போயிடுவேன்னு சொன்னாங்கன்னார். எனக்கு தெரியாதுங்க, நான் ரொம்ப சிரிச்சிட்டேன். ஸோ பரலோகத்துக்கு இல்லைங்க, கல்ற தோட்டத்துக்கே கூட்டி போக மாட்டாங்க. பெட்டிக்கில் வைக்கும்போது கையில் மோதிரம் இருந்துச்சுன்னா எடுத்துருவாங்க, வரலன்னா விரலை வெட்டிடுவாங்க. காதில் கம்மல் போட்டிருக்காங்க, கம்மல் வரலன்னா காதை வெட்டிடுவாங்க. உங்களை யாரும் பெட்டிக்குள்ளே நகையோடு வச்சு புதைக்க போகிறதே கிடையாது, கண்டிப்பாக கலட்டிடுவாங்க. அப்படியே ரொம்ப அன்பின் மிகுதியில் கலட்டாமல் புதைச்சாங்கன்னா பயப்படவே பயப்படாதீங்க. உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அந்த மண் காயறதுக்குள்ளே அந்த வெட்டியான் குழியை தோண்டி திரும்ப எடுத்துருவான். அதனால் நரகத்துக்கானாலும் சரி பரலோகத்துக்கானாலும் சரி யாரும் நகையோடு போக போகிறதில்ல. நகை போட்டால் நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க, நகை போட்டிருந்தா பரலோகத்துக்கு போயிடுவீங்கலாம் இல்லை. நகை போட்டு யாரும் பரலோகத்துக்கும் போக போகிறதில்ல, நரகத்துக்கும் போக போகிறதில்ல. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களானாலும் சரி, இந்து மதமாக இருக்கலாம், நகையோடய எரிக்கிறாங்க. அவ்வளோ நகை பைத்தியமாக இருந்திருப்பாங்க, எரிக்கும்னால எல்லாத்தையும் கழட்டிடுவாங்க. எங்கேயாவது நகையோடு எரித்து பார்த்துருக்கீங்களா? பொன் நகையோடு வைரத்தோடோடு எரித்து, அதெல்லாம் மண்ணுக்குரியது. இதில் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்படுகிறோமா இல்லை என் விருப்பத்தின்படி நடக்கிறோமா என்பது உங்களுடைய தீர்மானம். உங்கள் மேலே நான் வைராக்கியம் பாராட்டலை, வசனத்தை சொல்லுகிறேன். எல்லாரையும் நேசிக்கிறேன். நீங்கள் வசனத்துக்கு கீழ்படிய வேண்டும் என்று விரும்புகிற அதான் உண்மையாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படுவான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையோட குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அவனுடைய மனைவி பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, அவன் ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கும், நல்ல சபையில் இருப்பான், ஆவிக்குரிய சபையில் இருப்பான், அவனை வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய சபையில் இருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்தால் மாத்திரம் போதாது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன். நான் வசனத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுறதா ஞானத்தின் ஆரம்பம். நீங்கள் ஒரு ஞானமாக நடக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுங்க. தட்ஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம், தட்ஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம். சரி, இப்போ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கணும். வசனத்தை சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 16:11, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நான் என்ன செஞ்சால் பரலோகத்துக்கு போகலாம், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளலாம். சண்டை போட்டால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியுமா? உலகத்தை அனுபவிச்ச எப்படி என்ன செஞ்சால் நான் நித்திய ஜீவனுக்கு போக, எது ஜீவ மார்க்கம், ரெண்டு மார்க்கும் இருக்குது, எது செஞ்சால் நான் பரலோகத்துக்கு போக முடியும் அதை செய்வோம். அதான் ஞானம், அதான் ஞானம். கர்த்தருக்கு பயந்துபடுகிறவன் அவருடைய வழிகளிலே நடப்பான் என்றால் ஜீவனுக்கு போகிற வழியில் நடப்பான். நான் இதை செஞ்சு நரகத்துக்கு போயிடக்கூடாது, எல்லாம் செஞ்சே எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் இது என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகுமா நரகத்துக்கு கொண்டு போகுமா? எது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும், எது செஞ்சால் என் ஆண்டவர் சந்தோஷப்படுவார், இப்படி செஞ்சால் சந்தோஷப்படுவாரா, அப்படி செஞ்சால் சந்தோஷப்படுவாரா, அவனுக்குள்ள ஒரு கேள்வி வரும், அவனுக்குள்ள ஒரு கேள்வி வரும். அப்போ கர்த்தருக்கு பயந்தவருடைய வழிகளில் நடக்கிறது என்று சொன்னால் ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்வான். நேரம் கருதி குறிப்பை சொல்லி கடந்து போகிற இரண்டாவது, ஏசாயா 38:8.
ஏசாயா 38:8-9 அந்த வசனங்கள் வருது, பார்க்கக்கூடியவங்க பார்த்து கொள்ளுங்க. பிரியமானவர்களே, அவருடைய வழி என்பது பரிசுத்த வழி. நடை உடை பாவனை பேச்சு வார்த்தை சிகை அலங்காரம் நகை அலங்காரம் நகை அலங்காரம் எதுவாக இருக்கட்டும், இது ஒரு பரிசுத்தமாக இருக்கிறேன்னா என்னுடைய ஆவியிலே பரிசுத்தம், ஆத்மாவிலே பரிசுத்தம், சரீரத்திலே பரிசுத்தம். அப்போ அவருடைய வழி என்பது பரிசுத்த வழி. பரிசுத்தமாக இருக்க இன்னும் பரிசுத்தமாக இருக்க கடவுள், அசுத்தமாக இருக்கிறோம் இன்னும் அசுத்தமாக இருக்க கடவுள், நீதியை செய்கிறோம் இன்னும் நீதியை செய்ய கடவுள், அநியாயம் செய்கிறவர் இன்னும் அநியாயம் செய்ய கடவுள். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பரிசுத்தத்தை விரும்புகிறவன். மூன்றாவதாக குறித்து கொள்ளுங்கள், எரேமியா 9:16 எரேமியா 6:16, வழிகளிலே நின்று பூர்வ வழி எங்கே என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதில் நடவுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாவுக்கு இழைப்பார்கள். வழி நில்லுங்க. பூர்வ வழி என்ன? எங்கள் தாத்தா பாட்டி என்ன சொன்னாங்க? பெந்தேகோஸ்தோடைய ஆரம்ப நாட்களில் பரிசுத்தவான்கள் என்ன சொன்னாங்க? சுந்தரம் என்ன சொன்னாங்க? அந்த ஆதி அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க? எல்லாத்துக்கும் முதல்ல அப்போஸ்தல உபதேசம் என்ன? பூர்வ வழி எது? அதில் நல்ல வழி எது? அந்த வழிக்கு கீழ்ப்படிங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் ஆத்மாவுக்கு இழைப்பாறுதலாக இருக்கும். இன்றைக்கி ஆங்கில ஆராதனையில் சொன்னபடினாலே இப்பொழுது நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமான கருத்து. நம்ம சபையில் ஒரு விசுவாசி அடிக்கடி அவங்க குடும்ப வழக்கத்தை சொல்லுவார். அவங்க பாட்டி அவங்க பிள்ளைகளை இவங்களுடைய சித்தி மாதிரி பெரியம்மா மாதிரி அம்மாவோட பிறந்தவங்க 6 மணிக்கு மேலே வாசல் நிற்க, என்ன பொம்பளை பிள்ளை வாசல் நிற்கிற உள்ளே வந்து உட்காருமாங்க, நீ நல்ல வழியா கெட்ட வழியா? சந்தோஷம். எங்கள் பாட்டி இப்படி சொல்லுவாங்க, நீ நல்ல வழியா கெட்ட வழியா? யோசித்து பாருங்க. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, விளக்கு வைக்கிறதுக்குள்ளே வந்துடுறாம்மா, அங்கே விளையாட போவேன், ஹாக்கி விளையாடுவேன். எங்கள் வீட்டில் விளக்கு வச்சாங்களான்னு எனக்கு என்ன தெருவில் தெரியும், விளக்கு வைக்கிறதுக்குள்ளே வந்துடுறாம்பாங்க, அந்த இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு ஓடு. எங்கள் வீட்டில் இப்போ மண்ணெண்ணெய் விளக்கு, அப்புறம் எலக்ட்ரிக் லைட் வந்துடுச்சு. பொழுது போயிட்டு நீங்கள் வீட்டில் லைட்டு போடுறதுக்குள்ளே நான் எங்கள் வீட்டில் இருப்பேன். ஏன்னா ரொம்ப சந்தோஷம். பூர்வ வழிகள் என்ன? முன்னால் எப்படி இருந்தவங்க அம்மா அவங்க தாத்தா பாட்டியில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? பரிசுத்தவான்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க? அதில் நடங்க. யூ டோன்ட் நோ மம்மி, பி குவாய்ட். அதுங்களை அம்மா அப்பா பர்சனுக்கு பிள்ளைக்கு சப்போர்ட் இல்லை, பூர்வ அப்பா பிள்ளைக்கு சப்போர்ட்டு. கேட்டுக்கு போகிற வழி. இன்றைக்கு சொன்னவர் ஆங்கில ஆராதனை சொன்ன உதாரணத்தை சொல்கிறேன், தீர்க்க தரிசனம் போல் ஆங்கில ஆராதனையில் அது வந்தது. ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்டு கூட படிக்கிற ஒரு பொண்ணு கூப்பிடுறா, ஏ வாடி வாடி காஃபி டேயில் போய் நம்ம எல்லாம் போய் காஃபி சாப்பிட போகலாங்கிற. காஃபி குடிக்கிற தப்பா? ஃப்ரெண்டோட போகிறது தப்பா? காஃபி டேக்கு போகிறது தப்பா? தப்பு இல்லை. நீ உன் ஃப்ரெண்டோட காஃபி டேக்கு போகிற, உன் ஃப்ரெண்டுடைய பாய் ஃப்ரெண்டு அங்கே வரான், உன் ஃப்ரெண்டுடைய பாய் ஃப்ரெண்டு வரான், அவன் தனியாக வரான், அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரான், அப்புறம் அவன் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக மாறுறான். தேவ சுத்தம் நிறைவேறல, காஃபி டே சுத்தம் தான் நிறைவேறும் வாழ்க்கையில், சேட்ரூம் சுத்தம் தான் நிறைவேறும் வாழ்க்கையில். அப்புறம் நீயா தேவ சுத்தம் தேவ சுத்தம் நினச்சோன்னு ஏமாற்றிக்கணும். கேட்டா என்ன சொல்ல, காஃபி குடித்தா தப்பா? என் ஃப்ரெண்டோட போனால் தப்பா? இப்படி தானே கெட்டு போகிறோம். அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்பா என்ன சொல்கிறாங்க, நம்ம பாட்டி தாத்தா என்ன சொன்னாங்க, பரிசுத்தவான்கள் என்ன சொல்கிறாங்க, வேதம் என்ன சொல்லுது? எனக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரணம். அதன் முடிவோ மரணம். உள்ளத்தின் வேதனையோடு பேசுகிறேன் பிரியமானவர்களே. ஹெப்சியம்மா பிறந்த டே, நான் ஹாஸ்பிட்டலில் அவளை பார்த்துட்டு என் பணிக்காக நான் போகிறேன். அவள் சர்ச் பார்க்கில் ஒருத்தர் மீட் பண்ண வேண்டியிருந்துச்சு, ஒரு அம்மாவை, ஒரு மதர் சுப்பீர். சர்ச் பார்க்கு எதிர அப்னா பஞ்சாப்னு ஒரு கடை உண்டு, அங்கே ஒரு காஃபி குடிக்கலான்னு போனேன்.
சர்ச் பார்க்க சேர்ந்த ரெண்டு பெண் பிள்ளைகள், டான் பாஸ்கோ ஸ்கூலை சேர்ந்த மூணு பையன்மார். அவங்க யூனிஃபார்ம் போட்டிருந்தனால எனக்கு தெரியும், யூனிஃபார்ம் போட்டிருந்தனால ஸ்கூலுக்கு வர நேரம், அது லீவு நாட்கள், ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் போகல, யூனிஃபார்மில் வந்திருக்கிறாங்க. இவன் மூணு பேர், அந்த பிள்ளைங்க ரெண்டு பேர் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு ஏதோ ஜூஸு கடலை ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் தன்னுடைய காலை தூக்கி அந்த பொண்ணுடைய தொடையில் வச்சுருக்கிறான். அவங்கெல்லாம் பினாஃபர்ங்கிற ட்ரெஸ் போடுவாங்க, முட்டிக்கு மேலே இருக்குது, சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இவன் காலை தூக்கி அவள் தொடையில் வச்சுக்கிட்டு இருக்கான், கண் கலங்கினேன், ஆண்டவரே எனக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்கு, இன்னும் 16 ஆண்டுகள் கழித்து இந்த காரியம் எவ்வளோ மோசமாக போயிருக்கும், ஸ்கூலுக்கு போயிருக்குன்னு பெற்றோர் நினைப்பாங்க, அப்படின்னா பஞ்சாபில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்களே ஏதோ ஜூஸு. பிரியமானவர்களே, அந்த ஜபம் கர்த்தர் பிள்ளைகளை காத்துக்கொண்டார். பெற்றோர் ஜபிங்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டாலே சுந்தரையா சொல்லுவார், இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்டாலே அதில் தப்பு இருக்குது அப்படிம்பார். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறவன் அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சால் நம்ம பரலோகத்துக்கு போவோம், அந்த வழி. ரெண்டாவது எது பரிசுத்தம், அந்த வழி. மூன்றாவது பூர்வத்தார் நமக்கு உரைத்த வழி, முற்பிதாக்கள், வேதம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு இல்லை, வேதம் என்ன சொல்லுது, பரிசுத்தவங்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த வழி. நான்காவதாக வசனத்தை குறித்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. ஓசியா 14:9, ஓசியா 14:9, செம்மையான வழி, சரியான வழி. பாஸ்டர் சுந்தரையா சொல்லுவார், ஆண்டவர் உன்னை நல்ல வழியில் நடத்தவில்லை, சரியான வழியில் நடத்துகிறார். நாட் இன் அ பிளசன்ட் பாத் பட் ரைட் பாத். அதில் சிவந்த சமுத்திரம் வரும், வனாந்திரம் வரும், ஊழையிடுகிற வனாந்திரம், பள்ளங்கள் வரும், இருள் வரும், யோர்தான் பிரவாகித்து ஓடும், எரிக கோட்டை இருக்கும். ரொம்ப நல்ல ராஜபாதையில் கர்த்தர் நடத்தலை, ஆனால் உன்னை சரியான வழியிலே நடத்துகிறார், உன்னை சரியான வழியிலே நடத்துகிறார். நான் முன்பு சொன்னதை திரும்ப சொல்கிறேன், மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரணம், அதனுடைய முடிவோ மரணம். பிரியமான அப்போது கர்த்த அவருடைய வழினா பரலோகத்துக்கு போகிற வழி, அவருடைய வழினா பரிசுத்த வழி, அவருடைய வழினா பூர்வத்தார் நடந்த வழி, பரிசுத்தவான்கள் நடந்த வழி. அவருடைய வழி அப்படின்னு சொன்னால் அது செம்மையான சரியான வழி. கடைசியில் மத்தேயு 7:13-14 குறித்து கொள்ளுங்க. மத்தேயு 7:13-14, நெருக்கமான வழி, விசாலமான வழி, கேட்டுக்கு போகிற வழி, நெருக்கமான வழி, பரலோகத்துக்கு போகிற வழி. நெருக்கங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், லிமிட்டேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ், அதான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வழி. வழி விசாலமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அவர் நெருக்கத்தில் என்னை தூக்கி எடுத்து விசாலத்தில் வைத்தார்னா, இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ நெருக்கங்கள் இருந்தாலும் இதில் தூக்கி எடுத்து கர்த்தர் நம்ம பரலோகத்தில் வைப்பார். இன்றைக்கு வருகிற கஷ்டங்கள் நெருக்கங்களை குறித்து சோர்ந்து போகாதீங்க பிரியமானவர்களே. 3 குறிப்புகள், இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படணும், எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படணும், பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல ஆவிக்குரிய சபை, நல்ல சத்தியம், நீண்ட ஆயுள், சமாதானமான வாழ்க்கை, இதை விட வேறு என்னங்க வேணும்? கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதுக்கு நீங்கள் ரெண்டே ரெண்டு காரியம், கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படணும்னு உங்களே ஏமாற்றிக்காதீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா முதலாவது ஒரு பக்தி வரும், பக்தி வாழ்க்கை வரும், நடை உடை பாவனை பேச்சு வார்த்தை உட்கார்றது எழும்புறது. பிரியமானவர்கள் நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க, வெறுமனே நகையை கலத்துறனாலலாம் பக்தி வந்துடாது. நகையை கலத்துனவங்களாம் ரொம்ப பக்தி உள்ளவங்களா அப்படின்னா இல்லவே இல்லை.
பக்தி என்பது நம்முடைய ஆவிக்குரிய ஒரு சுபாவம், ஒரு பக்தி. உலக பிரகாரமாக நகை அணிந்திருக்கிற எத்தனையோ பேர் எவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்க. அவங்க பேச்சு வார்த்தை செய்கையில் ஒரு பக்தி துணிக்குது. அவங்களுடைய நகை அணிகலன் அணிந்திருக்கிற ஒரு கலன். கர்த்தர் அவங்களோடு கூட பேசும்போது அவங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றம் வரும். இதை நான் குற்றப்படுத்தலை. பிரியமானவர்கள், பக்தி, பக்தி மாத்திரமல்ல, அந்த பக்தியின் விளைவாக ஆண்டவருடைய மனம் புண்படக்கூடாது என்ற அச்சம், பக்தி அந்த அச்சத்தோடு கூட சேர்ந்து அவருக்கு பிரியமானது செய்யணும், அவருடைய பிரியமானது செய்யணுங்கிற விருப்பம், அவருக்கு பிரியமானது செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தினாலே நிபந்தனையற்ற ஒரு அர்ப்பணிப்பு. அந்த நிபந்தனையற்ற அர்ப்பணிப்பு இருக்கிறபடியினாலே அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற பைபிளில் இருக்கா, இயேசு சொல்லியிருக்கிறாரா, எனக்கு யாரை பற்றியும் கவலை கிடையாது. பைபிளை சொல்லி இருக்குதா, நான் அவருக்கு பயப்படுறேன். என்னை அழைத்தவர் அவர், எனக்கு சாப்பாடு போடுறவர் அவர். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லலை. பிரயோஜனமான ஒன்றையும் நான் மறைக்கலை. ஒரு பெரிய பாஸ்டர் சொன்ன இதெல்லாம் எப்படிங்க சபையில் பேசுறதுன்னு சொன்னார். வாயை வச்சு தான் பேசணும், வேற என்ன பேசுறது. இதெல்லாம் எப்படிங்க சபையில் பே, பைபிளில் இருக்க எதையும் பேசுறதுக்கே வருத்தப்படணும். பைபிளில் இருக்குல்ல, ஆண்டவர் தானே அழைச்சிருக்காரு. எல்லாரையும் நேசிங்க, எல்லாருக்கும் கிறிஸ்துக்களை அன்பு செலுத்துங்க, கிறிஸ்துக்களை எல்லாருக்கும் ஊழியக்காரங்களா இருங்க, வசனத்தின் பக்கம் நில்லுங்க. அப்படி கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறது என்று சொன்னால் முதலாவது எது என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும் என்று பாருங்க, ரெண்டாவது எது பரிசுத்தத்தை தரும் என்று பாருங்க, மூன்றாவது பூர்வத்தாருடைய வழி எது, பரிசுத்தவான்களுடைய வழி எது. முற்பிதாக்கள் எதை சொல்லியிருக்காங்க, இன்னும் குடும்பத்தில் எங்கள் பாட்டி தாத்தா என்ன சொன்னாங்க, அதில் நலமானதை பற்றி கொள்ளுங்க. பூர்வ வழிகள் எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடக்கும். நான்காவது உங்களுக்கு பிரியமான வழி அல்ல, சரியான வழியிலே நடக்கும். ஐந்தாவது பிரியமானவர்களே, இடுக்கமான வழி. இன்றைக்கு கர்த்தர் நடத்துகிறப்பா, உண்மையாக அவங்க வேலை உள்ள அன்பினாலே நான் சொல்லுகிறேன், நீங்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்போம். இந்த ஊழியக்காரி அந்த ஊழியக்காரி இவங்கெல்லாம் நகை போட்டிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டிலாம் நகை போடலையே அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்புக் கொடுங்க, ஆண்டவர் பேச ஒப்புக் கொடுங்க, எந்த ஒரு வசனத்துக்கு எதிர்த்து நிற்காதீங்க. நான் வெறும் நகைக்காக சொல்லல, விளங்குவதற்காக ஒரு குறிப்பு தான் அது. உங்களையும் கர்த்தர் நடத்துகிற பாதை, உங்கள் மாம்சத்தில் நான் மேன்மை பாராட்டேன், உங்கள் விசுவாசத்துக்கு நான் அதிகாரி அல்ல, உங்கள் சந்தோஷத்துக்கு நாங்கள் சகாயராக இருக்க விரும்புகிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுற எப்படி எப்படி ஆசீர்வதிக்கப்படுவானோ அப்படி நான் ஆசீர்வதிக்கப்படணும். என் மனைவி ஒரு கனிதரம் கொடியாக இருக்கணும், என் பிள்ளைகள் என்னை சுற்றிலும் பந்தி இருக்கணும், என் நல்ல அவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவர் நீடித்த நாட்களால் என்னை திருப்தி ஆக்கும், நான் சமாதானமாக இருக்கணும், அதுக்கு ஏற்றபடி உமக்கு பயந்து நடக்க எனக்கு கிருபை தார். உமக்கு பயந்து உம்முடைய வழிகளிலே நடக்க இன்றைக்கு என்னோடு கூட என்னை ஆயத்தப்படுத்தும். அப்படி ஜெபிக்க விரும்புகிறவர், உண்மையாக ஜெபிக்க விரும்புகிறவர், உங்களுடைய வலதுகரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்து. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நான் என் கரத்தை உயர்த்துறேன், நான் ஆசீர்வதிக்கப்படும். உண்மையாய் நான் என் பிள்ளைகள் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவங்க நம்முடைய கரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தோம். கர்த்தர் அந்த கிருபையை நம்முடைய வீடுகளில் குடும்பத்தில் கட்டளையிடுவார்.